தமிழக ஆளுநர் ரவியை சந்தித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். சார்ந்து அவர்களுக்கு வேலை செய்யறாங்க, குறிப்பா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் உயரதிகாரிகள் எல்லாமே சிஎம் இமேஜ் மேனேஜ்மெண்ட்ல தான் உங்களுக்கு போக்கஸ் இருக்கும். தவிர சாதாரண மக்களை பாதுகாப்பதற்கு நேரம் இல்லை. அதனுடைய மெத்தன போக்கு தான் ஒரு ஒரு விஷயமா வெளிப்பாடு. பாருங்க, வேற மாநிலத்தில் இதே போல குண்டுவெடிப்பு நடக்குது. உடனடியாக அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை 2 மணி நேரத்தில் சொல்றாங்க, இது டெரர் அட்டாக், அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிட்டோம், வேலை நடந்து கொண்டிருக்கின்றன. இங்க இன்னுமே டெரர் அட்டாக் என்று சொல்வதற்கு கூச்சப்படுறாங்க. காரணம் சொல்லிட்டோம்னா நம்மளை திமுக நம்ம பதவியிலும் தூக்கிடுவாங்க. ஏன் சொல்லணும்? இப்படிப்பட்ட ஒரு அச்சமான சூழ்நிலையில எப்படி காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியும்? நீங்க சொல்லுங்க. ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்தை பொறுத்தவரை கவர்னர் கேட்ட விளக்கத்தை அரசு அளிச்சிருச்சு. இது போக சட்டத்துறை அமைச்சர் ஆளுநரை நேரில் சந்திச்சு விளக்கம் கொடுக்கவும் தயாராக இருந்துட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படல. மேலும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த யூனியன் 31 பவரில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள வருதுன்னா கூட இதை முதலே கவர்னர் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாமே. சம்பந்தம் 2 விஷயம்னா, அதாவது ஆளுநர் அவர்கள், ஒரு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், மாநில அரசு, இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். அனைவருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஆளுநரை பொறுத்தவரை நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் நியமனம் செய்து இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷனுக்கு நம்ம போகிறது சரியாக இருக்காது. நான் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டை, நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மாநில அரசு எல்லா பழியும் ஆளுநரின் மீது போட்டு தப்பிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஆளுநர் வந்து ஆர்டினன்ஸ்க்கு கையெழுத்து போட்டு கூட அதையே மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, குறிப்பாக Article 32 கவர்னர் அவங்க எழுத்துப்பூர்வமாக இந்த பிரச்சனை இருக்குன்னு கொடுத்துருக்கலாம் என்று நமக்கு தெரியுது. அப்படி இருந்தும் கூட அதை மாநில அரசு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏன் பயப்படுறாங்க? அதே போல் ஒருவேளை ஆளுநர் கையெழுத்து போட்டு இது ஆல்ரெடி ஹைகோர்ட்டில் வந்த ஜட்ஜ்மெண்ட்டு போய் ஹைகோர்ட்டில் மறுபடியும் ஸ்டே வாங்கினாங்கன்னா திரும்ப மாநில அரசு எங்கே போகும்? அதனால் ஆக்கப்பூர்வமான முறையில் ஆளுநருடைய கேள்விகளுக்கு சரி செய்து அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு ஓட்டைகள் எல்லாம் அடைத்து இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையுமே ஆன்லைன் கேம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் கடுமையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. மிக கடுமையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன். இப்போ ஆன்லைன் கேம்பிளிங் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் ப்ராக்ஸி சர்வர் வச்சுருக்காங்க. செல்ஃபோனில் ஒரு ப்ராக்ஸி சர்வரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற பேனை தாண்டி அவங்களால ஆன்லைன் கேம்பிளிங் ஆட முடியும். ஏன்னா பிட்காயின்ஸ் வந்துருச்சு, பணம் வந்து ஆன்லைனில் இருக்குது. ப்ராக்ஸி சர்வரை போத்துருத்துற விடும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? கர்நாடகா, கேரளா, பக்கத்து மாநிலம் இருக்குது. அதனால் பல சட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதைத்தான் ஆளுநர் அவர்கள் நேரம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியுது. அதனால் அதை புரியாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக திமுக அவர்கள் தொடர்ந்து ஆளுநர் அவர்களை இந்த மாதிரி பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசு சொல்றது, அமைச்சர் சொல்றாங்கன்னா, அவசர சட்டத்துக்கு அன்னைக்கே ஒப்புதல் கொடுத்த ஆளுநர் அதே சட்டம் தான் இப்பவும் கொடுத்திருக்கு. ஆர்டினன்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அவசர சட்டம் என்பது எப்பொழுதுமே ஒரு அவசரமாக கொண்டு வரும் பொழுது ஆளுநர் அதற்கு அனுமதி கொடுக்கறாங்க. எல்லா இடத்துலயும் ஆர்டினன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது சிறிது காலம் இருக்கு. அதன் பின்பு நீங்க பெர்மனண்டா பேன் பண்ணும் பொழுது பல சட்ட சிக்கலை ஆளுநர் ஆராய வேண்டியிருக்கு. ஏன்னா அவசர சட்டத்தினுடைய கான்செப்டே ஆளுநருக்கு வற்புறுத்துறோம். இதை நீங்க ஆராயாம வேகமா கொடுங்க, உடனடியாக எங்களுக்கு தேவை, 6 மாசம் டைம் இருக்கு, நாங்கள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கூடும் பொழுது நாங்கள் பேசுறோம் அப்படின்னு. அவசர சட்டத்திற்கு அனுமதி கொடுத்த ஆளுநர் எதற்காக மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணது? முதல் கேள்வி. GOM போடல, ஆளுநர் கையெழுத்து போட்டு சட்டம் இல்லை, ஆளுநர் கையெழுத்து போட்டு ஜிஓ இஷ்யூ ஆகணும், ஜிஓ இஷ்யூ ஆனதான் பேன். ஆனா இந்த 6 மாத காலமாக ஆன்லைன் சூதாட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில், எங்கேயும் ஸ்டாப் ஆகல. ஏன்னா மாநில அரசு ஜிஓ இஷ்யூ பண்ணல. இப்போ நாம கேட்குற கேள்வி, இந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸை ஏன்னா ஆளுநர்கிட்ட இந்த ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் ஆளுநர் எங்கிட்ட சொல்ல முடியாது, கேட்கறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. ஏன்னா நான் வந்து அரசியலமைப்பு சட்டத்து மேலே சத்திய பிரமாணம் எடுக்கலை, அது அமைச்சரும் ஆளுநருக்கு தான் தெரியும். நானும் உங்களை போன்ற சாதாரண மனிதனாக கேட்குறேன். பேப்பரில் வருது, பல கருத்துக்கள் வருது. இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதை விட்டுட்டு எதற்காக ஆளுநர்கிட்ட ஒரு போட்டி போடணுங்கிறத என்னுடைய கேள்விங்கண்ணா. ஏன்னா ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் நான் சொல்ல முடியாது, அண்ணா ரகுபதி அவர்கள் சொல்லலாம், மாநில அரசு சொல்லலாம், சத்திய பிரமாணம் எடுக்காமல் எனக்கு எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுப்பாங்க? நாட்டிற்காக வேலை செய்யக்கூடிய நம்முடைய துணை ராணுவத்தை ஆபாசமாக, கேவலமாக, மோசமாக, நீ டெல்லியில தான் இருக்க, நீ பார்டர்ல தான் இருக்க, உன் குடும்பம் இங்க தான் இருக்க, பாத்துக்கிறோம்னு சொல்ற அளவுக்கு தேச விரோத செயல இறங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் மாநில அரசை இந்த நேரத்தில் பாராட்டணும். காரணம், உடனடியாக அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் மாநில அரசு இன்னும் ஒரு படி மேலே போய் யார் இதெல்லாம் பேசுனாங்களோ பிடிச்சி உள்ளே போனோம். ஏன்னா எப்படி அந்த மனுஷன் மென்டல் டென்ஷனில் பார்டரில் ஒரு வேலை செய்வார்? அதனால தான் நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் விருதுநகரில்
அவர் இல்லத்திற்கு சென்று தந்தை தாயை சந்தித்து பேசிவிட்டு எங்களுடைய முழு ஆதரவை கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அதாவது நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அவருடைய சகோதரர் எதிர்க்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுது அசம்பிளிக்குள்ள அவருக்கு பிரச்சனை ஆகும் பொழுது சட்டையெல்லாம் கிழிஞ்ச பொழுது அவர் அங்கிருந்து முதல்ல ஓடி வந்தது கவர்னர் தான். ஏன்னா இந்த விமர்சனம் இவங்க அப்ப வச்சிருக்கணும். இவருடைய தந்தையார் தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி இருந்த கவர்னரை பத்தி பேசினார், பஞ்சாப் சிங்கம், இதை போன்ற ஒரு கவர்னர் இந்தியாவுக்கு வேண்டும் அப்படின்லாம் சொன்னாங்க. இதையெல்லாம் கனிமொழி அவர்கள் பழைய சரித்திரத்தை பார்த்து பேச வேண்டும். அதனால் இப்ப ஆட்சியில் இருக்கும் கவர்னர் என்பது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் மெஷர்ல எங்களை யாரும் கேள்வியை கேட்கக்கூடாது, எந்த விதமான அடாவடியும் நாங்கள் செய்வோம், கேட்பதற்கு கவர்னர் இருக்கக்கூடாது என்பதற்காக வாயை மாத்தி பேசி பேசக்கூடிய வார்த்தைகளை மாத்தி பேசினா எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியுங்கன்னா, கனிமொழி அவர்கள் ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன், அவர்கள் அரசியல் நிர்பந்தத்திற்காக பேசாமல் உண்மையை பேச வேண்டும். கவர்னர் என்ன, கலைஞர் கருணாநிதி அவர்கள் கவர்னரை பத்தி என்ன சொன்னாங்க, இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எத்தனை முறை கவர்னர் வந்து பார்த்தாங்க, பெட்டி பெட்டியா பெட்டி பெட்டியா பண்டில் பண்டில் எடுத்துட்டு ஊழல் புகார் ஊழல் புகார்னு வார வாரம் வந்து கவர்னர் ஆபீஸ்ல தான் திமுகவினுடைய தலைவர் அப்ப எதிர்கட்சி தலைவர் இப்ப முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே தான் கூடியிருந்தார், பக்கத்துல டென்ட் போட்டு இங்கே தான் உட்கார்ந்திருந்தார், ராஜ்பவனுக்கு வெளியே தான் கூடியிருந்தார். ஆனா இன்னைக்கு அவர்கள் மாற்றி பேசுவது வேதனையாகவும் அதிர்ச்சி அளிக்குவதாகவும் இருக்கிறது. தமிழக ஆளுநர் ரவியை சந்தித்து என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது என்பது குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் விளக்கினார். அதேபோல செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்துள்ளார். இதுகுறித்து பின்னர் செய்தி வடிவில் பார்க்கலாம்.